वेंकटनाथार्य कविता केकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा यस्य वाग्वृत्तिपर्यन्तः यतिरहाजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இன்றைய தினம் சுதினம் வெள்ளிக்கிழமை, அதுவும் தை வெள்ளிக்கிழமை. அதோட மாத்திரம் இல்லாத சிரவண நட்சத்திரமும் சேர்ந்திருக்கு. சில பெருமாள் தாயார் எல்லாருக்கும் ஒரு உகப்பான ஒரு நாள். இந்த நாளில் பெருமாள் தாயார் ரெண்டு பேரையும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய கிரந்தமான சம்சதம் தேசத்துல நாம அனுபவிக்க போறோம். அற்புதமான ஒரு சன்னிவேசத்தை நாம இப்போ சேவிச்சுட்டு இருக்கோம். லங்கையில இவா போன பிற்பாடு லங்கைக்கு போய் என்ன நிலையில இருக்க போறதுன்றத பத்தி தான் சொல்லி சொன்னார். சத்யாமன்னேர் வியதி மிககைஹி சார்த்தம் ஆனந்த நிக்னைஹி ஸ்தானே ஸ்தானே நிஹித நயனஹ வர்த்தயன் மண்டலானா மண்டலானி திரக்ஷ்யேகம் ஜாங்க துஷிதுஹு சௌமிய துர்ஜாத பந்தும் நஸ்தாகல்பாம் கொச்சன விடபே கிம்சுபாம் சாந்திர சாக்காம். இது 8வது ஸ்லோகம் ஹம்ச சந்தேசத்துல. ஏற்கனவே சொன்னார், நீ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீதா பிராட்டி இங்க இருக்காளா அங்க இருக்காளான்லாம் தேடிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஹனுமார் சிறியத்திருவடி அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு அசோகவனத்துலதான் சீதா பிராட்டி இருக்கன்றத கிளத்தமா சொல்லி முடிச்சுட்டே ஆபத்யேதாக பிரதம லலிதாம் ஆஞ்சநேய பிரச்சாரைஹி என்று ஹனுமாருடைய ஒரு பிரச்சாரத்தினால ஹனுமார் எழுந்துள்ள இருப்பதனால நமக்கு சித்தமா தெரிஞ்சு போயிடுத்து எங்க இருக்கான்றத பத்தி விசாரப்பட வேணான்றத சொல்லி சொன்ன. சரி, அங்கேயும் எங்கேனா ஒரு தனியா வேற எங்கெங்கயோ அது ஒரு அசோகவனம்ன்றது பெருசா இருந்து எந்த இடத்துல இருக்கார் என்னன்னு தெரியாத போயிட போறது அப்படின்றதுக்காக அங்கேயும் ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி இந்த இடத்துலதான் சீதா பிராட்டி இருக்கான்றத நிர்ணயம் பண்ணி சொல்றேன். இந்த ஸ்லோகத்துல தஸ்யாம் அந்யர் விஹதி விஹகைஹி சார்த்தம் சார்த்தம் ஆனந்த நிக்னைஹி ஸ்தானே ஸ்தானே நிஹித நயனஹ வர்த்தயன் மண்டலானி. பட்சிகள்லாம் ஆகாசத்துல பறக்கச்சே எப்படி பறக்கும்ன்றது பார்க்கணும். அது ஒரு கூட்டம் கூட்டமா பட்சிகள்லாம் பறக்கும். அதுவும் ஒரு மண்டலம் மண்டலமாக ஆக்கிண்டு அந்த பட்சி பறக்கிறதுன்றது ஒரு சன்னிவேசம். அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல சார்த்தம் ஆனந்த நிக்னைஹி அப்படின்னு சொல்லச்சே, அதாவது ஆகாரம், அதாவது இப்போ அவளுக்கு இருக்கிறவாளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்துருக்கு. பிராட்டிய பார்க்கறதுன்னு, அதாவது ஹம்சத்தை பார்க்கறதுனால பிராட்டிக்கு ஒரு சந்தோஷம் வந்துட போறது. ஆகையால இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல நீ அந்த இடத்துக்கு போக போறேன்றத சொல்லி சொல்ற. ஸ்தானே ஸ்தானே நிஹிதன இனகா வர்த்தயன் மண்டலானி. பட்சி எல்லாம் மேல ஆகாசத்துல பிறந்தாக்க கீழே வந்து ஸ்தானே ஸ்தேனே நிகித நிகனஹான்னு சொல்லிட்டு அந்த கீழே வந்து ஒரு பார்வைய செலுத்தும். அப்படி பார்வைய செலுத்தச்சே திரக்ஷ ஏகாம் ஜனக துஹிதுகு சௌமிய துர்ஜாத பந்தும். அப்ப பார்க்கச்சே அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு பந்து, ஜனக துஹிதுகு பந்தும். அந்த சீதா பிராட்டிக்கு பந்துவாக இருக்கிறது யாருன்னாக்க இந்த சிம்சுபா விருட்சம் தானா. அத்தான் சொல்லி சொல்ற, திரக்ஷசி ஏகாம் ஜனக துஹிதுஹு சௌமிய துர்ஜாத பந்தும் நியஸ்தா கல்பாம் கொச்சன விடப்பே சிம்சுபாம் சாந்திர சாக்காம் என்பதாக சொல்ற. அங்க ஒரு சிம்சுபம், அதாவது கஷ்ட காலத்துல பந்துவாக இருக்கிறது இருக்க அதுதான் முக்கியம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கச்சே நீ நான் சொல்லி எல்லாரும் நமக்கு சகாயம் பண்ணுவா, கஷ்டம் வந்துருத்தோம்னா எல்லாரும் ஒதுங்கி போயிடுவா. அந்த மாதிரி இல்லாமல் துர்ஜாத பந்தம்னு சொல்லி சொல்ற,
கஷ்ட காலத்திலையும் பந்துவாக இருந்துருக்கிறது எதுன்னா அந்த அடர்ந்த கிளைகளையுடைய அந்த ஒரு மரம்தான். அது என்ன மரம்னு கேட்டோம்னா சிம்சிப்பா விருட்சம் என்கிற மரம். அது அந்த மரத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ற சொல்ற வாஸ்தவமா பார்த்தோம்னா நிவாச விருட்ச சாதுனாம்னு சொல்லிட்டு இந்த பெருமாளை வந்து சாதுக்கள்லாம் தங்குகிறதுக்கு வாசம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மரமாக சொல்லி சொல்ற. இப்படி சாதுல வரைச்சு நிவாச விருட்ச சாதுனாம்னு யாரை பார்த்து ராமரை பார்த்து தார சொல்ற வார்த்தை அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அப்படி இருந்துருக்கிற நீர் போய் எப்படி வாலிய வதம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டார். ஆகையால என்னதான் எல்லாரும் சொல்லுவான் எல்லாருக்கும் ஸ்தானமாக வாசனம் வாசஸ்தானமாக நான் இருந்துருக்கேன்னு பெருமாள் ராமன் தன்னை சொல்லிண்டா கூட சொல்லுவா. ஆனா இங்க சீதா பிராட்டிக்கு வாசஸ்தானமாக இருந்துருக்கிறது எதுன்னு அந்த சிம்சிப்பா விருட்சமாக இருந்துருக்கு. அப்ப அந்த சிம்சிப்பா விருட்சமே பெருமாளுக்கு பிரதியாக ராமனுக்கு பிரதியாக அந்த சீதா பிராட்டி கஷ்டப்படுற சமயத்துல பந்துவாக இருந்துட்டு உபகாரம் பண்றதுன்றது அந்த மரம் தான். ஆகையால அதன் கீழே இருக்கிறவள் தான் சீதா பிராட்டின்றத சுலபமா தெரிஞ்சுடலாம் அப்படின்னு சொல்ற. திரக்ஷசி ஏகாம் ஜனக துஹிதுஹு சௌமிய துர்ஜாத பந்தும் என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி ஹே சௌமியான்னு அழகிய தோற்றம் உடையவனு ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற வார்த்தை இது. அதோட மாத்திரமில்ல அந்த சிம்சிப்பா விருட்சத்துல ஒரு கலையில சீதா பிராட்டியினுடைய ஆபரணங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆபரணங்கள்ல எவ்வளவு ஆபரணங்கள்ன்ற நிறைய ஆபரணங்கள் இருக்கு. வைதேக்கியா யானிகாங்கேஷு ததா ராமோன்வகீர்த்தயது தான் ஆபரண ஜாலானி சாகாசோபியின் எலக்ஷயத்தின்னு சுந்தரகாண்டத்துல சொல்லி சொல்ற. இங்க ராமருக்கு ஒரு வார்த்தை சீதா பிராட்டி என்னென்ன ஆபரணம் எல்லாம் போட்டுன்னு இருக்காருன்றத சொல்லி சொல்றேன். இது என்ன பிரசக்தி வருது என்னன்றத கொஞ்சம் பார்க்கணும். சீதா பிராட்டி காட்டுல போகச்சே கூட நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போனண்டுதான் வந்தா. மர உரி தரிச்சிருந்தாலும் கூட ஆபரணங்களோட தான் இருந்தா. ஒண்ணு காட்டுல போன பிற்பாடு மகர்ஷிகள்லாம் அனசூய அத்ரி மகர்ஷியினுடைய தேவிகள் அனசூய அகஸ்தியருடைய மனைவி லோபாமுத்ரா போன்ற மகர்ஷி பத்னிகள்லாம் கூட அங்கு அப்பப்பொழுது சீதா பிராட்டிக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்தான். அந்த ஆபரணங்கள்லாம் சீதா பிராட்டி அணிந்து கொண்டு இருந்தா அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இந்த ஆபரணங்கள்ல சிலவற்றை ஆகாச மார்க்கத்துல போகச்சே தன்னுடைய துணியை கிழிச்சு அதுல ஒரு மூட்டையா கட்டி இங்க சுக்ரீவன் ஆஞ்சநேயர் முதலிய ஐவர் அந்த ரிஷிமுக பர்வத்தில இருக்கச்சே அவள்ல கீழே விழும்படியாக போட்டாள். இப்போ அப்ப போடச்சேதான் சுக்ரீவன் வந்து காண்பிக்கிறான். கொஞ்ச நாள் முன்ன கொஞ்ச நாள் முன்ன ஆக்கத்துல ஆகாசத்துல ராமா ராமான்ற ஒரு சப்தம் கேட்டது. ஒரு ஸ்திரீனுடைய ஒரு குரல் கேட்டது. மேல பார்த்தோம்னா ஒரு விமானம் போயிருந்து அங்கேருந்து பார்த்தோம்னாக்க ஒரு மூட்டை வந்து விழுந்தது. அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தோம்னா இந்த ஆபரணங்கள்லாம் இருந்து இதெல்லாம் சீதையினுடைய ஆபரணமா நீர் பார்த்து சொல்லுன்னு சுக்ரீவன் ராமனிடத்துல சொல்லி சொல்ற. அப்போ ராமர் லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிற, இப்ப இந்த ஆபரணம் எல்லாம் சீதையினுடையதானா? எனக்கு பார்த்தா சீதையினுடையதுன்னு எனக்கு நன்னா தெரியறது, உனக்கு தெரியுமா நீ சொல்ல அப்படின்னு அதை ஒரு உறுதிப்படுத்திக்கிறதுக்கோசரம் கேட்கிற வார்த்தை அது. அப்போ லக்ஷ்மணர் சொல்ற, நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நூபரே துவபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தநாத்னு சொல்லிட்டு அவர் கையில போட்டுக்கிற சீதா பிராட்டி கையில போட்டிருக்கிற ஆபரணம் எனக்கு தெரியாது, காதுல போட்டுருக்கிற ஆபரணம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த சீதா பிராட்டி திருவடியில சாத்திக்க கூடிய அந்த நூபுரம் இருக்க அந்த சலங்க இருக்க அது எனக்கு தெரியும், இது சீதா பிராட்டின்னு தான் அப்படின்னு நித்தியம். அது மாத்திரம் எப்படி உனக்கு தெரியும்னா நித்தியம் பாதாபி வந்தநாத்னு
நிச்சய நிச்சயம் அந்த சீதா பிராட்டிய சேவிக்கிறேன். எங்க அம்மா காட்டுக்கு வரச்சே எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் உபதேசம் பண்ணி அமிச்சா, திருஷ்டத்துவம் வனவாசாயன்னு. லக்ஷ்மணா நீ காட்டுக்கு போறியன்னு எனக்கு ஒன்றும் விசாரம் இல்லை, நீ அவசியம் போயிட்டு வா, காட்டுக்கு போயிட்டு வா, நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. அங்க வந்து காட்டுக்கு போனா நீ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத மாத்திரம் எங்க அம்மா எனக்கு உபதேசம் பண்ணான். ராமன் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் என்று சொல்லி எனக்கு உபதேசம் பண்ணான். காட்டுக்கு போனாக்க ராமர தசரதராக, தசரதன்றது சாட்சாத் தசரதன்னா பட்சியை ரதமாக உடையவர், பட்சி ரதமாக உடையவர் சாட்சாத் எம்பெருமான் சீமன் நாராயணன் தான். ராம ராமனை சாதாரணமா மனுஷனா நினைச்சுக்காத, ஏதோ உன்னோடு பிறந்த ஒரு தமையன்றது மாத்திரம் நினைச்சுக்காத, அவர் சாட்சாத் பரமாத்மா என்பது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றது ஒரு முதல் விஷயம் எனக்கு உபதேசம் பண்ண. அதே மாதிரி மாம் வித்தி ஜனகாத்மஜா, இந்த ஜேஷ்ட பிராதா பிது சமஹான்னாக்க ஜேஷ்ட பிராதாவுடைய பத்னி மாத்து சமையாக மாத்துக்கு அம்மாவுக்கு சமமாக ஆறா, மாம் வித்தி ஜனகாத்மஜா சீதா பிராட்டியை என்னாக நினைச்சுக்கோன்னு சொல்றது ஒரு அர்த்தம். அங்க இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா மான்னா லக்ஷ்மிக்கு பேரு, லக்ஷ்மியாக சீதா பிராட்டியை நினைச்சுக்கோன்னு அர்த்தம். இப்படி இப்படி ரெண்டு பேரும் சொல்ற அப்படின்னால அன்னிலேருந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் சீதா பிராட்டியும் ராமரையும் நான் சேவிச்சுட்டு இருக்கேன். அந்த சேவிக்கச்சே அந்த திருவடி ஒன்றுதான் நான் பார்ப்பேன், வேற எதையும் பார்க்க மாட்டேன். அந்த திருவடியில தம்படுறது இந்த கொலுசு தான், காலில் போட்டுருக்கிற ஆபரணம் தான். நூபரே துவபிஜானாமே நித்தியம் பாதாபிவந்தனாத்து இது தெரிகிறதுன்னு சொல்லி சொன்னேன். அதுல ஏதோ ஒரு ஏகதேசம்தான் அங்க அனுப்பிச்சாலே தவிர மீதி எல்லாம் இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்காது, மொத்தத்தையும் எல்லாம் போட முடியல. ஏன்னா ராவணனோட வந்துட்டு இருக்கான், ராவணன் ஹட்டாத்தா அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான் சீதா பிராட்டிய. அதுல ஏதோ தெரியாத பண்ணின காரியம் இது. அப்ப மீதி ஆபரணங்கள் எப்ப அசோகவனத்துக்கு வந்தாலோ அன்னையில இருந்து எந்த ஆபரணத்தையும் அணியறது இல்லை சீதா பிராட்டி. அன்னைக்கு என்ன ஒரே வஸ்திரத்தோட தான் இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் ராமாயணத்துல விஸ்தாரமா சொல்ற விஷயம். அப்படிப்பட்ட சீதா பிராட்டி தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் அந்த சிம்சபா விருட்சத்துக்கு கலையில ஒரு கலையில மூட்டை கட்டி வச்சிருக்காளாம். அப்போ அந்த இடத்துலதான் பார்த்துட்டு சொல்ற அந்த சிம்சபா விருட்சத்தினுடைய கலையில மூட்டி வச்சிருக்கிறதுனால அதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஜாலம் பிரகாசம் ஏற்படுறது என்பதாக சொல்ற. வைதேகியா யானிஜாங்கேஷு ததா ராமஹா அன்வகீர்த்தயது. இப்போ ராமர் லக்ஷ்மணனுக்கும் ஒரு சம்வாதம் ஏற்பட்டது. இந்த ஆபரணம் இது சீதை தான், இது சீதை தான், இது சீதை தான்னு கேட்கச்சே லக்ஷ்மணர் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அப்ப அந்த ராமர் சொன்னாரு இல்லையோ, இந்தந்த ஆபரணங்கள்லாம் சீதா பிராட்டி இது இப்படி எல்லாம் சீதா பிராட்டி இது இருக்கும்னு எந்த லக்ஷணத்தோட சொன்னாரோ, ஆபரணங்களை சொன்னாரோ, அந்த ஆபரணங்கள் எல்லாம் அப்ப ராமர் சொன்ன ஆபரணங்கள் எல்லாம் தானிய ஆபரண ஜாலானி சாகா சோபின்னு நிலச்சியதுன்னு, அது மொத்தம் அந்த சாகையில கலையில கட்டி வச்சிருக்கு அதுதான் தெரிஞ்சதுன்னு சொல்லி அந்த ஆபரணங்களை தரிச்சுக்கிறதுக்கு இஷ்டமில்லாத சீதா பிராட்டி இப்ப ராமர் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற சிம்சபா விருட்சத்தினுடைய கலையில அதை வச்சுட்டா. இப்ப நீர் இல்லாத நான் வந்து இதை தரிச்சுக்கிறதுக்கு விரும்பல, இது மொத்தம் நீரே வச்சுக்கோ, உம்மிடத்துலயே நான் ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லி பெருமாள் இடத்துல ஒப்படைக்கிற மாதிரி, ராமடத்துல ஒப்படைக்கிற மாதிரி அந்த சிம்சபா விருட்சத்திலேயே ஒப்படைச்சுட்டா. அந்த ஆபரணங்கள் இருக்கிறதுனாலயே அந்த விருட்சத்துக்கே ஒரு பிரகாசம் வந்துடுத்து. ஆகையால இதையும் வந்து ஹனுமார் தான் சொன்னேன், அந்த சமாச்சாரத்தை உனக்கும் சொல்றேன் நானு, நீ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்த உடனே கண்டுபிடிச்சிடுவேன், அந்த இடத்துல தான் சீதா வாசம் பண்ற, அந்த சிம்சபா விருட்சத்தின் கீழ் நீ போக வேண்டியதுன்னு உபதேசம் பண்றேன், வழிய சொல்லி அடையாளமும் சொல்லி முடிகிறேன். ஸ்தானே ஸ்தானே நிஹித நயனம் கர்த்தயன் மண்டலானி திரக்ஷ்யஸ்ய காம் ஜனக துஹிதுஹு சௌம்ய துர்ஜாஹாத பந்தும் நேஸ்தாஹ கல்பாம் குஜன விடபே சிம்சுபாம் சாந்திர சாகாம். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். அந்த விஸ்தாரத்துக்காக கொஞ்சம் இந்த வாட்டி அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி சொன்னதானே. இப்ப இன்னைக்கு பார்க்க போற ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம்.
मूलये तस्याः किमपि सवनक्षेत्र संसंस्कार जातम् यत्र क्वापि स्थितमपि सखे त्रासहीनं महिम्ना काले तस्मिन् कथमपि मया वीर्यशुल्केन लब्धम् दृश्यं तत्ते दिनकरकुलद्योतकं दिव्यरत्नम् சீதா பிராட்டிய ஒரு ரத்னத்துக்கு சமானமாக சொல்லி சொல்ற மூலையே தஸ்யாக நீ ஒரு அழகான சிம்சுகா விருட்சத்தை பார்க்க போற அந்த சிம்சுகா விருட்சத்தினுடைய மூலையில அடியில ஒரு ஆச்சரியமான ரத்னம் இருக்க போறது அந்த ரத்னத்தை நீ பார்க்க போறேன்னு சொல்லி சொல்ற இதெல்லாம் சொல்லச்சே ஹம்சத்தை பார்த்து சக்கே அப்படின்னு சொல்லி சொல்றேன் சக்கேன்னா தோழன்னு அர்த்தம் அந்த தோழன்னு சொல்லச்சே ஆத்மவத் சுஹிருதிஷ்யத்தைன்னு சொல்லி சொல்ற சுஹிருத் தோழன் வந்து தன்னை மாதிரியே இருக்கிறதாக தான் நினைக்கிறது அதுதான் தோழனுக்கு ஒரு லட்சணம் ஆகையால ஆத்ம துல்லியனாக இருந்துருக்க தனக்கு சமமாக இருந்துருக்கிறவ அந்த இருக்கிறதாக பாவிக்கிற இந்த ஹம்சத்தை பெருமாள் பாவிக்கிறார் அச்சலம் மித்ரபாவேன சதாம் தாராவலோகனம் இப்ப ஒரு விஷயம் நாம பார்க்கணும் ஹம்சம் ராஜஹம்சம் பெண் ஹம்சம் இல்ல புருஷ ஹம்சம் இது இந்த புருஷ ஹம்சத்தை போய் சீதா பிராட்டியின் இடத்துல நீ போய் சீதா பிராட்டிக்கு சந்தேசம் சொல்லி அவளை பார்த்து சமாச்சாரம் சொல்லிட்டு வான்னு அனுப்புறவர் இப்ப இது ஒரு ஆண் தானே இப்ப தன்னுடைய மனைவிய பாக்குறதுக்கு ஒரு பிறர் ஒரு பரபுருஷனை அனுப்பிக்கலாமா இது நன்னா இல்லையே அப்படின்னு ஒரு யோசனை வரலாம் அதுக்குதான் சொல்ற அச்சலம் மித்ரபாவேன சதம் தாராவலோகனம் அச்சலம் இந்த பெண்களை பார்க்கச்சே ஒரு துர்புத்தியோட பார்த்தாக்க அது இழப்போம் அப்ப நம்மளுடைய மித்ரன் நண்பனுடைய மனைவிய எல்லாரும் பார்க்கச்சே இவளுக்கு எந்த விதமான சலனமும் ஏற்படாது ஏன்னா அவளும் ஒரு சகோதரி மாதிரி நாம அக்கா தங்கையை பார்க்கறோம் அம்மாவை பார்க்கறோம் அதுல போய் நமக்கு எதனா தோஷம் தெரியுதான்னு நமக்கு அவள்கிட்ட ஒரு எப்படி இயல்பாக நம்ம இருந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரிதான் நண்பனுடைய மனைவிய நாம பார்க்க செய்யும் சகஜமா தான் இருக்க போற ஆகையாலதான் நண்பன் அந்த மித்ரபாவேன அந்த மித்ரபாவத்தோட யார் பாக்குறவளாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் தாராவலோகனம் மனைவிய பாக்குறதுன்றது தப்பில்லை என்று சொல்ற இந்த துரியோதன மகாபாரத விருத்தாந்தத்துல பார்த்தோம்னா துரியோதனனுடைய மனைவியோட கர்ணன் தீவத்தம் தாயகிட்ட விளையாடிச்சுட்டான் துரியோதனம் பின்னாடில இருந்து அதாவது கர்ணன் பின்னாடில இருந்து துரியோதனம் வருவான் துரியோதனம் வரைச்சு அந்த துரியோதனனுடைய மனைவி தோக்கற ஸ்டேஜ்ல இருந்துருக்கான்னு வச்சுப்போமே அவ தாயகிட்ட விளையாடிட்டு இருக்கா அப்ப கர்ணன் என்ன பண்றான் அவ துரியோதனனை பார்த்த உடனே பர்த்தா வந்துட்டாக்க பத்தி உக்காணுன்ற கூடாது ஏந்து நிக்கணும்ன்றது தர்மம் இது இன்னைக்கும் பெரியவாள்லாம் பின்பற்றுகிறார்கள் ஒரு சிலர் பின்பற்றுகிறார்கள் ஒரு சிலர் அதை அவ்வளவா பின்பற்றுவது இல்லை அதனால கௌரவம் இல்லைன்னு எல்லாம் சொல்லல அந்த காலானுகுணமாக இருந்துருக்கு அதுல வரைச்சு இப்போ இவ் ஏந்திருக்கா அந்த பானுமதினு பேர் அவளுக்கு அவ ஏந்திருக்கச்சு கர்ணன் கைய பிடிச்சு அவளை உட்காந்து வைக்கிறார் அவ மேல பாக்குற திரும்பி பார்த்தாக்க துரியோதனம் வரான் துரியோதனம் வந்தது பார்த்த உடனே கர்ணனுக்கே ஒரு சங்கோச்சம் ஆயிடுச்சோம் ஐயோ நாம பண்ணது இதெல்லாம் தப்பா போயிடுச்சோம் அப்படின்னுட்டு அவன் துரியோதன இடத்துல கர்ணன் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரி பேசுறான் அப்ப சொல்றான் துரியோதனம் சொல்றான் ஒன் யாரெல்லாம் தப்பான பாவத்தோட பாக்குறாளோ அதுதான் தோஷமே தவிர ஒன்னிடத்துல அந்த பாவம் எப்பவும் வராதுன்றது எனக்கு நன்னா தெரியும்
நீ இந்த மன்னிப்பெல்லாம் எதுவும் என்னிடம் கேட்டுக்க வேண்டான்னு சொல்லி சகஜமா சொல்றோம். அந்த மாதிரி சக்கேன்னு சொல்லி சொன்னதுனாலேயே இந்த ராஜ ஹம்சத்தை சீதா பிராட்டி தன்னுடைய மனைவியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டிய பார்க்க சொல்றதுனால எந்த தோஷமும் இல்லைன்னு அர்த்தம். தஸ்யாக மூலே தஸ்யாகன்றது அந்த சிம்சுபா விருட்சம். அந்த சிம்சுபாயாக மூலே அந்த சிம்சுபா விருட்சத்தினுடைய கீழேன்னு அர்த்தம். அதஸ்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற கிமபி சவன க்ஷேத்ர சம்ஸ்கார ஜாதம் அப்படின்னு சொல்லி சொல்ற சீதா பிராட்டி சொல்லி சொல்ற. சீதா பிராட்டிய சொல்லச்சு அவள் எப்பேற்பட்டவள் என்பது பெருமாளுக்கே தெரியும். அவளுடைய மகிமையை பத்தி தெரிஞ்சதுதான் அது. அதை சொல்லி சொல்லி சொல்றார் இங்க தஸ்யாக மூலே கிமபி சவனக்ஷேத்திர சம்ஸ்கார பாஜம்னு சொல்லி சொல்றார். சீதா பிராட்டியினுடைய பிரபாவம் அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜான்னு மாரீச்சன் வாயால சொன்ன வார்த்தை ராவண நடத்துல. அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜான்னு சொல்லச்சே ராமனுடைய தேஜஸ் என்ன சாதாரணமா நினைச்சிருக்கியா, அவனோட கூட சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்க. ஆகையால ராமனை தப்பா இதுவா நினைச்சுக்காத, குறவா இட போடாத அப்படின்னு சொல்லி சொல்றாவோ. அப்ப மாரீச்சன் ராவணன் இடத்துல சொல்ற வார்த்தை அந்த மாதிரி பெருமாளுக்கும் சீதா பிராட்டியின் இடத்துல ஒரு பெரிய ஒரு கௌரவம் இருந்துட்டு இருக்கு. அந்த கிமபி அப்படின்னு சொல்லி சொல்ற நீ அங்க போனேனாக்க திருஷ்யம் எத்தே தினகர குல தியோதகம் திவ்ய ரத்னம் அந்த சிம்சுபா விருட்சத்துக்கு கீழே ஒரு ரத்னம் இருந்துருக்கும். அந்த ரத்னம் சாதாரண ரத்னம் இல்லை, அது திவ்ய ரத்னம். ஜனகரஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா, ஜனகருடைய குலத்துல பிறந்தவர் தேவமாயேவ நிர்மிதான். தேவமாயேவ நிர்மிதான்னு தேவதைகள் எல்லாருமே ஆச்சரியப்படும்படியாக ஒரு தோற்றம், பொலிவு, அழகு இதோட இருந்துருக்கிற சீதா பிராட்டின்னு அர்த்தம். அது அங்க போன உடனே நீ பார்க்க வேண்டியதாக இருந்துருக்கு. இந்த ரத்னம்ன்றத பார்க்கணும், அந்த சீதா பிராட்டி நீ பார்க்கணும்ன்றத சொல்லி சொல்ற. தஸ்யாஹ மூலே கிமபி சவ நட்சத்திர சம்ஸ்கார ஜாதம். கிமபின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்ட. அந்த சீதா பிராட்டிக்கு யார் அம்மா, யார் அப்பா, எப்படி அவள் தோன்றினாள், இப்படிலாம் ஒரு பல ஒரு ரத்தனம் ஒண்ணு இருந்ததுன்னா இந்த ரத்தனத்துக்கு வரச்சே இந்த ரத்தனம் எங்கேந்து வந்தது, எப்படி வந்தது, இது எப்படி இந்த பெட்டி உள்ள எப்படி வந்தது இப்படின்றதெல்லாம் பல சந்தேகங்கள் எழும். அந்த உயர்ந்த ரத்தனமா இருந்ததுனாக்க அந்த மாதிரிதான் சீதா பிராட்டியும் இங்க ரத்னமா சொல்றப்படுறதுனால சீதா பிராட்டியினுடைய அம்மா இவள் யாருடைய கர்ப்பத்தில இருந்து வந்தா, இவளுடைய அப்பா இவளுடைய ஜனக உற்பத்திக்கு காரணமாக இருந்தவர் யாரு, இவள் எப்படி பிறந்தா என்பதெல்லாம் கேட்கச்சே யாரால் சொல்ல முடியாது. அயோனி ஜெய் என்று சொல்றது, ஒரு யோனியில பிறக்கல. இது ஏன் ராமர் இப்படி சொல்றாருன்னா தான் அவதாரம் பண்ணினது கூட கௌசல்யா சுஷுவே ராமம் அபிராம குணாகரம்னு சொல்லி கௌசல்ய வந்து ராமனை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம், வெக்தமா நாம சொல்லி சொல்றோம். அப்போ கௌசல்யனுடைய கர்ப்பத்துல 12 மாசம் வாசம் பண்ணவர் ராமர். தசரத சக்கரவர்த்திய சொல்லச்சே அவர் வந்து தனக்கு யார் மனுஷனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லச்சே யார் பிதாவாக இருக்கணும்னாக்கா தசரத சக்கரவர்த்தி பிதாவா இருக்கணும்னு ராமரே வரணம் பண்ணு. இப்படி இவருக்கு அம்மா அப்பா எல்லாம் சொல்ல முடியும் ராமருக்கு, சீதா பிராட்டிக்கு அதுவெல்லாம் சொல்லவே முடியாது. என்ன கிமபின்னு அயோனிஜ, யாருடைய கர்ப்பத்திலையும் பிறக்காத வல்லவள் சீதா பிராட்டி. ஆகையால பூமியினுடைய அந்த பிரதேசத்துல வந்து அவள் தோன்றினவள். அந்த அழகதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற கிமபி சவனக்ஷேத்திர சம்ஸ்கார பாஜம் ஜாதம் என்பதாக சொல்ற. இப்போ இந்த
யாகத்துக்காக சவனம்னா யாகம், யாக பூமி, யாக பூமிக்கு ஏர் உழுது அந்த யாக பூமியை சரிப்படுத்தணும். அப்படி சம்ஸ்காரம் பண்ணச்சே அங்க தோன்றினவள் சீதா. ஆகையால லாங்கூல பத்ததி அந்த கலப்பை நுனியிலேந்து அவள் கிளம்பினதுனாலதான் அவளுக்கு சீதா பிராட்டி பிரதம் முதல் முதல்ல பார்க்கிறபடினால அவளுக்கு சீதான்னு பேரு, சீதா பிராட்டின்னு பேரு. அப்படி சவனக்ஷேத்திர சம்ஸ்கார பாஜம், அந்த சவனக்ஷேத்திரத்தை யாக பூமிக்கு சம்ஸ்காரம் பண்ணச்சே உண்டானவள் சீதா பிராட்டி. இப்ப இந்த சீதா பிராட்டின்னு ஸ்ரீலிங்கத்துல சொல்லாத ரத்னத்தை சொல்லி திவ்ய ரத்னம்னு சொல்றதுனால இந்த சீதா பிராட்டி தான் ரத்னமாக சொல்லப்படுறது. இது சாதாரண ரத்னம் இல்ல, ரத்னத்துக்கும் இதுக்கும் ஒரு ஒத்துமை சொல்லி சொல்ற. இப்போ இது ஒண்ணு, ஒன்று ரத்னத்துக்கு வரச்சே இந்த ரத்னத்துக்கு வரச்சு சில விஷயங்கள்லாம் முக்கியமான வரணும். ஒரு ரத்னத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க விசிஷ்டகாரமான, அதாவது அதை ஒரு சோதனம் பண்ணணும், ஒரு பட்டை தீட்டுறதுன்னு சொல்லுவா. வைரம் ஒண்ணு வரணும் அப்படின்னாக்க அதை பட்டை தீட்டி அதுக்கப்புறமா தான் அது வெளிப்படும், அந்த வைரம்ன்றது நிற்கும். இத்தனை ஒரு ஷேப்போடு வரதெல்லாம் வைரமாக வருதுன்றது வரும். அந்த மாதிரி தான் இங்கேயும் சீதா பிராட்டி ஒரு ரத்னம் மாதிரி பட்டை தீட்டி சம்ஸ்காரம் யாகத்துக்காக சம்ஸ்காரம் பண்ணின பூமியிலேருந்து உண்டானவள். ரத்னத்துக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு ஒப்புமை. எத்த குவாபி ஸ்திதமபி சகே திராசஹீனம் மகிம்னா, எத்த குவாபி ஸ்திதமபி, இந்த ரத்னம் எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய மகிமை துளியும் குறையாது. சீதா பிராட்டி எங்க இருந்தாலும் திராசம்னா பயம்னு அர்த்தம். அந்த எத்தசகே திராசஹீனம், திராசம்னா ஒரு அர்த்தம், பயம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் தோஷம்னு ஒரு அர்த்தம். ரத்னத்துக்கு வரைச்சே தோஷம்னு அர்த்தம், சீதா பிராட்டிக்கு வரைச்சே பயம்னு அர்த்தம். எத்த குவாப்பி எந்த இடத்துல சீதா பிராட்டி இருந்தாலும் துளியும் பயம் இல்லாமல் இருந்தான்னு சொல்லி சொன்னார். ராவணனுடைய வீட்டிலேயே, ராவணனுடைய தேசத்திலேயே, ராவணனுடைய அரண்மனையிலேயே, ராவணனுடைய அந்தப்புறத்திலேயே இருந்தாலும் சரி, ராவணனுடைய உத்தியானத்துல இருந்தாலும் சரி, அங்க அப்பவும் ராவணன் இடத்துல துளியும் பயப்படாமல் சீதா பிராட்டி இருந்தா. ஆகையால திராசஹீனம் மகிம்னா, இவளுடைய மகிமையினால சீதா பிராட்டியினுடைய மகிமையினால திராசஹீனம் துளி கூட பயம் இல்லாமல் இருந்துருக்கா. இதுக்கு திருஷ்டாந்தம் அசந்தேசாத்து ராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசா அப்படின்னு சொல்லி சொல்ற. அசந்தேசம் ராவணன் வந்து மிரட்டுறான், நீ என்னுடைய அந்தப்புறத்துக்கு நாயகியாக வரணும்னு சொல்லி சொல்லச்சே கூட ஒரே வார்த்தை தான் சொல்ற, நான் உன்ன ஒரே கணத்துல பஸ்மமா ஆக்கிவிட முடியும், ஆனா நான் ஆக்கல. ஏன் தெரியுமா? அசந்தேசாத்து ராமஸ, ராமனுக்கு ராவணிடத்துல இருந்து ஒரு சந்தேசம் வரல, நீயே உன்னை ரட்சிச்சுக்கோன்னு எல்லாம் சொல்லல. ஆகையால ஒண்ணு தபசானுபாலனாத்துன்னு தபஸ் நான் அந்த பதிவிரதா தர்மத்தை நான் வந்து பின்பற்றுகிறேன், அனாவசியமா உன்னை சபிச்சு அந்த தர்மத்துக்கு, அந்த பதிவிரதா தர்மத்துக்கு, அந்த தபஸுக்கு ஒரு குறைவை ஏற்படுத்தி கொள்ள நான் விரும்பவில்லை. நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசான்னு சொல்லி சொல்ற, ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகதே ரட்சசாம்பலை அசக்தேன துவயா ரட்சகா கிருதமே தத் அசாதுவை, ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகதே ரட்சசாங்குலினர், ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களும் ராமர் ஒருவராலேயே அழிக்கப்பட்டனர். அப்போ அசக்தேன துவயாரட்சா கிருதமேத தசாதுவை, இப்போ அவளை யாரையும் நீ ஒன்னும் யாரும் உன்னை சேர்ந்தவர்கள் தான், அவளை நீ என்ன ரட்சிச்சியானா ஒன்னும் பண்ணல. ஆனா அப்படி மகா பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற ராமரும் லக்ஷ்மணனும் இல்லாத சமயத்துல, ஆசிரமத்துல இல்லாத சமயத்துல
ஆசிரமம் தோ தயோ சூன்யம் பிரவிஷ்ய நரசிம்ஹயோ கோச்சரம் கதயோ பிராத்ரோ அபநீதா த்வயா தம. நீ பயந்துண்டு ஒரு திருட நாட்டம் என்னை தூக்கிட்டு வந்தே தவிர உனக்கு உண்மையாகவே ஒரு பௌருஷம் இருந்ததுன்னாக்க, நீ நிஜமாகவே பராக்கிரமம் இருந்து வீரனா இருந்தாக்க, ராவணன் லக்ஷ்மணன் இருக்குச்சே நீ தூக்கி வந்திருந்தேனாக்க நீ வீரன் சொல்லி சொல்லலாம். நீ அப்படி பண்ணல. ஆகையால ஒன் விஷயத்துல இது ஒண்ணு தப்பு. மூணு, நகி கந்தமுபாத்யாய ராமலட்சுமணையோ ஸ்வயா சக்கியம் சந்தர்சனே ஸ்தாத்தும் சொன்ன சார்தூலையோர் இவன். ஒரு நாய் புலி எதிர போய் நிக்குமன்னா அந்த மாதிரி ராமனுடைய கந்தம் பட்டாலே கூட ஒன்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அனாயாசமா ராவணனை வெய்யறா சீதா பிராட்டி. தொன்னீத்து செச இவன் சீதா பிராட்டி சொல்ற, ராவணன் வந்து ஒரு சின்ன ஒரு முயல் மாதிரி, நீ ராமர் பெரிய யானை மாதிரி ராமர் இருந்துட்டு இருக்க, அவர் இதுல தம்மாத்துண்டு இருக்கிற முயல் குட்டி மாதிரி நீ இருந்துட்டு இருக்கன்னு நீயும் உன்னையும் ராமரையும் எங்கேருந்து தொடர்பு படுத்தி பாக்குறது அப்படின்னு சொல்ற. கஷேத்திரம் தவ சனாதோமே ராம சௌமித்ரினா சக தோயம் அல்பமிபாதித்யா பிராணாநாதா ஸ்ததே சரைஹி. நான் என்னமோ நினைச்சிட்டு இருக்கேன், சீக்கிரமே லக்ஷ்மணர் ராமரும் வந்து அவருடைய பாணங்களுக்கு உன்னை இரையாக்க போகிறார் என்றெல்லாம் சீதா பிராட்டி தைரியமா சொல்லி சொல்றார். எந்த இடத்துல? ராவணனுடைய வீட்டுல இருந்துட்டே சொல்றார். எத்த குவாபி ஸ்திதமபி சகே திராசகீனம் மகிம்னா, எத்த குவாபி இது எதிரியினுடைய இடமா இருந்தாலும் சரி இல்ல தன்னுடைய இடமா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் துளி கூட பயம் இல்லாமல் அத்ராசம் திராசம் இல்லாமல் அந்த இருக்கிறவள் சீதா பிராட்டி. ஆகையால இது ஒரு விஷயம். ரத்ன பட்சத்துல சொல்லச்சு என்னன்னா, எத்திரக்வாபி அதாவது அந்த ரத்ன பரீட்சை பண்ண தெரிஞ்சவாள் இருக்கிற இடத்துலயோ இல்ல ரத்ன பரீட்சை பண்ண தெரியாதவா இடத்துலயோ எந்த இடத்துலயா இருந்தாலும் மிக உயர்ந்த ரத்னமா கணக்கு இருந்ததுன்னாக்க அதுல திராசம்ன்றது இருக்க தோஷம்னு அர்த்தம், அதுல அந்த தோஷம் இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம். இந்த ரத்ன பரீட்சைன்னே ஒரு ஒரு அத்தியாயம், ரத்ன பரீட்சா அத்தியாயம்னு ஸ்காந்த புராணத்துல ஒவ்வொரு ரத்னத்துல எப்படி எப்படி பரீட்சை பண்ணணும்ன்றதெல்லாம் ஸ்காந்த புராணத்துல சொல்லியிருக்கு. அதுல ரத்னங்கள்ல என்னன்னாக்க வர்ணால்பதா, அதாவது அது எவ்வளவு பிரகாசம் இருக்கணுமோ அந்த பிரகாசத்தை காட்டிலும் குறைவா இருந்ததுன்னாக்கா அது ஒரு தோஷமாக ஒண்ணு. அதுல ரேக, அதுல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கருப்பு ரேக மாதிரியோ அல்லது கருப்பு பொட்டோ பிந்துஷ்ட இதெல்லாம் இருந்ததுனாக்க அந்த ரத்னத்துக்கு தோஷமா. இந்த ரத்னத்தை வைரெல்லாம் ரத்னத்தை பார்க்கறதுக்கோசம் ஒரு பிரிசம் மாதிரி ஒண்ணு வச்சுருப்பா, அந்த பிரிசத்தை வச்சுட்டு பார்க்கணும். அதுல கருப்பு கோடு இருக்கக்கூடாது, கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது, அதனுடைய பிரகாசம் அது எவ்வளவு பிரகாசம் இருக்கணுமோ அந்த பிரகாசம் பூரிப்புன்னு சொல்லுவா அது குறையக்கூடாது, இப்படி காக்கப்பதம் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் இதுக்கு தோஷம்னு சொல்லி சொல்லுவா. இப்ப தோஷம் இல்லாத ரத்னம், அனர்க்கமான ரத்னம், மிக உயர்ந்த ரத்னம் இருக்கேன், அது எந்த இடத்துல இருந்தாலும் இந்த தோஷம்ன்றது இருக்கவே இருக்காது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ரெண்டாவது, எத்த குவாபி ஸ்திதமபி சகே திராசஹீனம் மகிம்னாம் காலே தஸ்மின் கதமபி மயா வீரிய சுல்கே நலப்தம். இந்த ரத்னம் சீதையாகிற ரத்னம் என்னாலே பெறப்பட்டது, எப்படி பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ற. தேகினோ திவசாங்கதாகான்னு சொல்லி சொல்ற மாதிரி அந்த பழைய காலத்தை நினைச்சு பார்த்துக்கிறார் ராமர். இது எப்பேர்பா அந்த காலத்துல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ற. கேவலம் என்னால மாத்திரமே அடையப்பட்டதான ஒரு ரத்னம் இது, இது யாருடைய பிரயத்தனமும் இல்லை, என்னுடைய சொந்த பிரயத்னத்தினால நான் அடைந்த ரத்னம் அப்படின்னு அர்த்தம். அது
பூர்வம் பிரதிஜா விஜிதா ஜனகர் சொல்றார் தசரதர் இடத்துல பூர்வம் பிரதிஜா விஜிதா வீரியசுல்கா மமாத்மஜா ராஜானஷ்ட கிருதாமருஷா நிர்வீர்யா விமுகீகிருதாக சேயம் மமசுதா ராஜன்னு விஸ்வாமித்ர புரஸ்வரைஹி எதிர்ச்சயா கதைர் வீரைஹி நிர்ஜிதா தவ புத்திரகைஹி என்று சொல்றார். நான் என்னுடைய பெண்ணை வீரிய சுல்கமாக தீர்மானம் பண்ணிட்டேன். இப்ப இந்த காலத்துல தான் வந்து டௌரி புருஷன் வரனுக்கு பெண் வீட்டுக்கார பணம் கொடுக்கறதுன்றது வந்திருக்கு. அந்த காலத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க பிள்ளை வீட்டுக்கார பெண்ணுக்கு சுல்கம் கொடுக்கணும், அந்த கன்யா சுல்கம்னு பேர். இப்ப தசர ஜனக சக்கரவர்த்தி ஜனக மகாராஜர் என்ன தீர்மானம் பண்ணிருக்காருனாக்க இந்த சீதா பிராட்டிக்கு கன்யா சுல்கமாக பணம் காசு எல்லாம் வேண்டாம், வீரம் யாருக்கு இந்த ஒரு வீரம் இருக்கோ அவன்தான் இந்த சீதா பிராட்டியை அடையணும்னு ஒரு நிபந்தனை பண்ணறவ. இப்ப நான் வீரிய சுல்கம்னு பண்ணோம், எல்லா ராஜாக்களும் சீதையை அடையணும் அடையணும்ன்றதுக்காக இந்த தனுஷை தூக்கி அதுக்கு நான் ஏத்தி அதுல வில்லு போட்டணும்னு சொல்லி அதுக்காக வந்து பிரயத்னப்பட்டா ஒத்தராலையும் இந்த தனுஷை தூக்க முடியல. எதிர்ச்சையா கதையர் வீரகி நிர்ஜிதா தவ புத்திரகைகி விஸ்வாமித்ரர் அங்கேருந்து அழைச்சுண்டு வந்து அழைச்சுண்டு வரச்சு ராமரையும் லக்ஷ்மணி அழைச்சு வந்தார். எதிர்ச்சையா தானா ஏதோ சாதாரணமா வந்திருக்கா, இவருக்கு வந்து விஸ்வாமித்ரருடைய யாகத்தை ரட்சணம் பண்றதுக்காக தான் தசரத சக்கரவர்த்தியில இருந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு விஸ்வாமித்ரர் அழைச்சும் போறேன். ஆனா அந்த யாகம் முடிஞ்ச உடனே வேற அயோத்தியைக்கு போல மிதிலாபட்டினத்துக்கு வரையர், மிதிலாபட்டினத்துக்கு வந்துட்டு அப்புறம்தான் மீதி எல்லாம் பாத்துக்கலாம்னுட்டு போறாரு இல்லையா. அப்ப எதிர்ச்சியா இங்க வரணும்னு வரல, ஏதோ வரணும்ன்ற மாதிரி அவர் விஸ்வாமித்ரர் அழைச்சம் வந்தார். அகையில கூட வந்தாவா எதிர்ச்சயாகதை வீரைகி நிர்ஜிதா தவ புத்திரகைகி உம்முடைய புத்திரர்களாலேன்னு சொல்லிச்சு. புத்திரகைகின்றது பகுவச்சனம். இந்த பகுவச்சனம் எதுக்காக சொல்றாருனாக்க ராமரிடத்துல இருக்கக்கூடிய கௌரவத்தை தெரிவிக்கிறது. பூஜாயாம் பகுவச்சனம்னு சொல்லிட்டு ராமர் ஒத்தர் தான் அந்த வில்ல முறிச்சரே தவிர ராமர் லக்ஷ்மணர்ன்னுட்டு எல்லாரும் எல்லாம் சொல்லி சொல்லல. இருந்தா கூட ஜாமாதா விஷ்ணுவத் பூஜ்யான்னு சொல்லியிருக்கிறதுனால இவர் மாப்பிள்ளையே ஆக போறேன்றது ஒண்ணு. ஜனகர் பெரிய பிரம்மவித்து, ஜனகருக்கு தெரியும் ராமர் யாருன்னு தெரியும், சீதா பிராட்டியும் யாருன்னு தெரியும். சாட்சாத் விஷ்ணு தான், மகாவிஷ்ணு தான் ராமர்ன்றது ஜனகருக்கு தெரியும். இந்த சீதா பிராட்டி சாட்சாத் மகாலட்சுமி தான்னு தெரியும். ஆகையால ராமர் ஒத்தரே கூட அந்த தனுர்பங்கம் பண்ணினாலும் கூட அவரை பூஜா வாக்கியம் சொல்லி நிர்ஜிதா தவ புத்திர கைகி அப்படின்னு சொன்னார். தச்சர் ராஜன் தனுர் திவ்யம் மத்யே பக்னம் மகாத்மனா ராமேணஹி மகாராஜா மகத்யாம் ஜனசம்சதி அஸ்மைதேயா மயா சீதா வீரியசுல்கா மகாத்மனே பிரதிஜாம் கர்த்துமிச்சானி ததனுஜாத்து மர்ஹசி. இந்த ராமனுக்கு நான் பெண்ணை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், கன்யா சுல்கமாக வீரிய சுல்கமாக. ஆகையால நீர் அதுக்கு அனுமதி பண்ணணும்னு தசரத சக்கரவர்த்திய ஜனக மகாராஜர் கேட்கிறேன். ஆகையால இது மொத்தத்தையும் மனசுல நினைச்சுட்டு அந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிய ராமர் இங்க சொல்றேன். காலே தஸ்மின் கதமபி மயா வீரிய சுல்கேன லப்தம் வீர்க்கு வீரிய சுல்கேன லப்தம். இந்த வீர்க்கே சுல்கத்தினால என்னாலே பெறப்பட்டது இந்த ரத்னம். யாரு? சீதையாக சீதையாகிற ரத்னம் என்றது சொல்லி சொன்னார். திருஷ்யம் தத்தே தினகர குலமும் குலத்யோதகம் திவ்ய ரத்னம். இந்த சீதையினுடைய மகிமை சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த சீதையினுடைய மகிமையினால எங்க இருந்தாலும் அந்த ரத்னத்துக்கு எந்த விதமான குறவும் வராது என்பதாக அர்த்தம் இதுக்கு. ஆகையால அஸ்தியாக இப்படிப்பட்ட ஒரு சௌந்தர்யத்தோடு இருந்துருக்கிற, லாவண்யத்தோடு கூட இருந்துருக்கிற இந்த சீதா பிராட்டி திருஷ்யம் தத்து
சீதா பிராட்டி ஆகிற ரத்னமானது திருஷ்யம் ஒன்னாலே காண தகுந்ததாக இருந்திருக்கு என்பதாக சொல்லி சொல்ற காலே தஸ்மின் கதமபி மயா வீரிய சுல்கம் எத்தனையோ பேர் கதமபின்னு சொல்லச்சு எத்தனையோ பேர் சீதையை அடையணும் அடையணும் அடையணும்னு நினைச்சா கூட அவளெல்லாம் அடைய முடியாததாக இருந்திருக்கிற ஒரு ரத்னத்தை நான் அடைஞ்சேன் வீரிய சுல்காத்துன்னு சொன்னேன். ஆகையால இவளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னாலே அடையப்பட்டவள் இந்த சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டி சிம்சுபா விருட்சத்தின் கீழே இருப்பா. அவள் அவள் அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா சாதாரணமான கல் தான் நிறைய இருக்கும், ரத்னம்ன்றது எங்கேயோ நூறுல ஒன்று ஆயிரத்துல ஒன்று தான் இருந்துருக்கும். அந்த ரத்னம் அதுவும் சுத்தமான ரத்னமா இருந்ததுனாக்கா எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய பிரகாசம்ன்றது துளியும் குறையாது. ஆகையால இந்த ரத்னத்துக்கு துளியும் பிரகாசம் குறைய போறதில்லை. இந்த ரத்னம் அற்புதமா இருந்துருக்கு. இந்த ரத்னத்தை வந்து நீ போய் பார்க்க வேண்டியது, உன் கண்ணுக்கு தம்பிட போறது. இந்த ரத்னத்தை பார்க்கறதே ஒரு பெரிய விசேஷம்னு சொல்லி சொல்ற இந்த சன்னிவேசத்துல இந்த வெள்ளிக்கிழமை தினத்துல சிரவணத்துல பெருமாள் சொல்ற வார்த்தையை சொல்லி இந்த ரத்ன தரிசனத்தை ஒரு பெருமாள் திருவாக்குனால சொல்றத நாம கேட்கறது இருக்க, இது நம்மளுடைய பாக்கியம். அப்போ அந்த சீதா பிராட்டி ராமர் என்று சொல்லுகிற திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.